हाई फ्रेंड्स इनकी नम्बर पाती मुट परोटा एपी से पाक परोटो अब नम्बर मैदा मावल इत व पाती गोधिमावल से गोधिमावल सापो रोम हेल्थ इन आलरे मेसेजी एटे ना वो मेलिसा पेरटी एटें अब नम्बर पेरटी एटो चपाती तरटिया ना तवले सुमिकमें वो चपाती सुबह रोम आयिल उड़ा विटा இந்த பக்கம் வெந்துருச்சு நான் திருப்பி போட்டு அதே மாதிரி இந்த பக்கமும் வேக வச்சுக்கலாம் சப்பாத்தி நான் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் இதை நீங்கள் நைஃப்லேயும் கட் பண்ணிக்கலாம் அப்படிலாம் கையிலே பிச்சு போட்டுக்கலாம் இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இன்னும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நல்லாவே வதங்கட்டும் இதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணப் போறோம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் நம்ம வீட்லயே அரைச்ச மிளகாய் தூள் இது கரம் மசாலா தேவையான அளவு உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா mix பண்ணிடுங்க நெக்ஸ்ட் நம்ம வந்து இதல வந்து முட்டை சேர்க்க போறோம் இப்போ மசாலாவை நல்லா ஸ்மெல் போற அளவுக்கு வதக்கிட்டோம் பார்க்கவே உங்களுக்கு தெரியும் நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு நெக்ஸ்ட் ஒரு நாலு முட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பாத்தீங்க முட்டை வந்து கலக்கவே வேண்டாம் அப்படியே ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஒரு முக்காவாசி வெந்ததும் அதுக்கு அப்புறமா நம்ம சப்பாத்தி நம்ம பிச்சு போட்டு வச்சிருக்கோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம சப்பாத்தியை வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம்ல இத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதெல்லாம் mix பண்ணி விட்டுக்கலாம் இத மெயினா இந்த மாதிரி செய்யும்போது சிங்கிள் வெச்சுக்குங்க பாருங்க நல்லா தனித்தனியா நல்லா வெந்து வந்திருக்கு இதோட நம்ம அந்த சப்பாத்தி ஆட் பண்ணும்போது நல்லா உதிரி உதிரியா வரும் இது அப்படியே ஒரு 2 நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுடலாம் சிம்ல வச்சி 2-3 நிமிஷம் அப்புறம் பார்க்கலாம் இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு லாஸ்டா கொஞ்சம் தேவையான அளவு கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்ப நல்ல கலர்ஃபுல்லா வந்திருக்கு நீங்களும் இத செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க நல்ல டேஸ்டா இருக்கும் இதுல வேணும்னா நீங்க சால்னா ஊத்தியும் செய்யலாம் பட் இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு உதிரி உதிரியா கிடைக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் ஓகே फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க थैंक यू फॉर वाचिंग दिस वीडियो